இயேசு ஜீவிக்கிறார். சுவிசேஷ ஊழியம் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிற ஊழியத்தின் சார்பாக ஜீவ வார்த்தையின் நிகழ்ச்சி வந்து உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு வாரமும் இதே சமயத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அனைவருக்கு செய்யுங்கள். ஊழிகளில் பயன்படுத்த விரும்பினாலும் எங்களை வெளியில் தேவையானாலும் எங்களோட தொடர்புகள் நான் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துமா. இந்த நாளில் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை நான் வாசிக்கிறேன், ஜெபத்துடன் கேளுங்கள். அப்போஸ்தலர் 28:4-6 விசப்பூச்சி பவுலின் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டாமல் பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். 6 அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒரு பெரிய கப்பல் ஆபத்து, கடல் ஆபத்திலிருந்து தப்பி கரை சேர்ந்திருக்கிறார்கள். மெலிதா என்கிற தீவு, அந்த தீவில் உள்ள மக்கள் அவர்களுக்கு குளிர் காய்வதற்காக இன்னும் செய்த உதவிகள் எல்லாம் பாராட்டின அன்பு மிகவும் பெரியது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குளிர் காய்வதற்காக விறகு முட்டி நெருப்பை ஏற்படுத்துகிற வேலையில் பவுலும் சில விறகுகளை வாரி போடுகிறார். அப்படி போடும்போது ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து அவன் கையை கவி கொண்டது என்று சொல்லி அந்த வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கு. அந்த விரியன் பாம்பு அவன் கையில் கவனதுனால இந்த மக்கள் சொல்கிறாங்க, இவன் கொலைபாதகன், பழியானது இவனை பிழைக்க விடலை அப்படின்னு தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டாங்க. அது நிமித்தம் வீங்கி கீழே விழுந்துருவான், இப்போ செத்து போவான் என்று சொல்லி நெடுநேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவனுக்கு ஒரு சேதமும் வரல. அதை கண்டபோது திரும்பவும் அவங்க தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டாங்க, என்ன, இவன் தேவன் என்று, தெய்வ பிறவி என்று சொல்லிக்கொண்டார்கள். வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்கிற வார்த்தை என்ன, எந்த தீவில் உள்ள அந்நியராகிய மக்கள் இவன் கொலை பாதகன் என்று சொன்னார்களோ அதே மக்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே இவன் தேவன், இவன் தெய்வ பிறவி என்று சொல்லி சொல்கிறார். எப்படி இந்த சம்பவம் நடக்கிறது, இன்றைக்கு அதைத்தான் நாம் சிந்திக்க போகிறோம். எந்த ஜனம் உங்களை அற்பமாக ஆகாதவர்களாக, எதுக்கும் உதவாதவர்களாக, ஒருவளை பொல்லாதவர்கள் என்று கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் அதே ஜனங்கள் கொஞ்ச நேரத்துக்குள்ளே உங்களை குறித்து, உங்கள் சாட்சியை குறித்து கம்பீரமாக, மேன்மைக்குரியதாக, கனத்துக்குரியதாக சொல்ல வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கை இவ்விதமாக இருக்க வேண்டும். அதை நான் சிந்திக்க போகிறோம். நம்மை குறித்து சுற்றி இருக்கிற ஜனங்கள் தூற்றுகிறவர்களும் பல விதங்களில் வேதனைப்படுத்த இருக்கிறாங்க. ஆனால் அதே ஜனம் கொஞ்ச நேரத்துக்குள்ளே உங்களை குறித்து கனத்துக்குரிய, மென்மைக்குரிய பாத்திரம் என்று சொல்ல வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கை, நம் வாழ்க்கை எவ்விதமாக இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வேத வசனத்திலிருந்து நம்ம சிந்திக்க போகிறோம். அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறதை நாம் அதில் பார்க்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, அந்த பாம்பு அனலுரைத்து அவன் கையில் கவுன உடனே இவன் கொலைபாதகன், இப்போ விழுந்து செத்துப்போவான் பார்த்தாங்க, இல்லைன்னு உடனே இவன் தேவன் சொல்கிறாங்க. நமக்கு நன்றாக ஒரு சம்பவம் தெரியும், 5 அவன் அந்த விஷப்பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் என்பதை அதில் நான் வாசிக்கிறோம். அது ஒரு உண்மை அனுபவம். ஆனால் அதே சமயத்தில் இந்த ஜனங்கள் சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு காரணங்கள் என்ன, ஏன் இந்த ஜனங்கள் விதமாய் சொல்லுகிறார்கள். வேகமாய் 6 ஒரு 4 காரியங்களை சிந்திக்க போகிறோம். அந்த 6 ஒரு 4 காரியங்களை நம்ம சிந்திக்க போகிறோம். முதலாவது, அவன் வீக்கம் கண்டு என்று சொல்லி அந்த வார்த்தை இருக்கிறது. அப்படினால் இருந்து என்ன தெரிகிறது, இந்த பாம்பு, இந்த விரியன் பாம்பு யாரை கடிக்கிறதோ, யாரை கவ்வுகிறதோ, அந்த மனுஷன் வீங்குவான். சரீரத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும். சரீரத்தில் ஒரு வித்தியாசத்தை, ஒரு அடையாளத்தை அவர்கள் பார்ப்பார்கள். அது மட்டுமல்ல, அவன் கொஞ்ச நேரத்தில் கீழே விழுவான், செத்து போவான். இது அவங்க அனுபவத்தில் கண்டிருக்கிற உண்மை. அதனால் அதே அடையாளத்தை எங்கள் பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குறாங்க. இந்த வார்த்தை கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கூட
நம்மை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது, பாடுகள் வரும்பொழுது நம்முடைய முகம் மாறுகிறதா? நாம் வேறுபாடாய் காண்பிக்கிறோமா? மற்ற ஜனங்கள் எதிர்பார்க்கிற கோபத்தின் அடையாளங்கள், சாபத்தின் அடையாளங்கள் நம்மிலே நம்முடைய செயலிலே காணப்படுகிறது என்று சொல்லி ஜனம் எதிர்பார்க்காங்க. இங்கே பவுலுடைய வாழ்க்கையில் இப்போ வீங்கிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் ஒரு வீக்கம் வரல. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் நடக்கிற சில சம்பவங்கள் உங்களுக்குள்ளே மாற்றத்தை, வேதனை கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த விஷயம் ஏறி இருக்குன்னு அர்த்தம். அது உங்களை பாதிச்சிருக்குன்னு சொல்லி அர்த்தம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மார்க் 9:20 அசுத்தாவி அலைக்கழித்தது, தரையிலே விழுந்து நுரைதள்ளி புரண்டான். அசுத்தாவி வந்ததுனால அந்த பையன் அலைக்கழிக்குது, கீழே விழுறான், நுர தள்ளுறான். இது அடையாளம். அப்போ அந்த பாதிப்பு, ஆவினால் பாதிப்பு இவனுக்கு வந்திருக்குதுங்கிறத ஜனம் அறியுது. பவுல்கிட்ட அதே பார்க்காங்க, இந்த பாம்பு உனக்கு கவிருக்கு, அப்போ இப்போ வீங்கிடுவோன்னு அடையாளத்தை பார்க்குறாங்க. அங்கே அடையாளம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட சம்பவம் வரும்போது அடையாளம் தெரியுதா எப்படி என்று சொல்லி பார்ப்பீங்கன்னா, வேதாந்தத்தில் 1:2 பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது, எரேமியா 30:6 நம்ம வாசிக்கிறோம், உங்கள் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதை நான் காண்கிறது என்ன? உங்கள் முகங்களெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதை நான் காண்கிறது என்ன? பார்த்தீங்களா, முகத்தில் ஒரு வேறுபாடான, ஒரு விபரீதமான தோற்றம் வருகிறது என்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள். அந்த பாதிப்பு நிமித்தம் உங்களுடைய முகத்தில் ஒரு வேறுபாடு வருது. அதை தான் தேவனுடைய வார்த்தையின் அனுபவத்தில் நாம் அதில் பார்க்கிறோம். நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீங்க, இந்த வார்த்தையில் அப்படியாக சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். யோபின் புஸ்தகத்தில் 16:16 நான் வாசிக்கும் போது, அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது, அழுகிறதினால் என் முகம் அழுக்கடைந்தது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். தானியேல் 5:00 பெல்சாத்சார் ராஜா சுவரில் எழுதுகிற கைவிருப்பை பார்த்த உடனே பயந்து அதிர்ந்து போனார், அதிர்ந்து போனார். அதில் சொல்லப்பட்டிருக்கு, ராஜாவின் முகம் வேறுபட்டது, ராஜாவின் முகம் வேறுபட்டது. அப்படின்னா ஒரு அடையாளம், பயத்தினால் உண்டாகிற ஒரு அடையாளம் அங்கே வருகிறதை பார்க்குறோம். நம்முடைய முகம் மாறுபடக்கூடாது, அதைத்தான் முதலாவது நாம் பார்க்குறோம். ரெண்டாவது அனுபவம், அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று எதிர்பார்த்தாங்க. முதல் வீங்குவான்னு பார்த்தாங்க, இப்போ வீங்கலை. அடுத்து நினைக்கிறாங்க, இப்போ கொஞ்ச நேரத்தில் கீழே விழுந்து செத்துப்போவான் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. இது அடுத்த ஒரு அனுபவமாக நாம் அதில் பார்க்குறோம். சங்கீத புஸ்தகத்துலேயும் அதை குறித்து நாம் வாசிக்கும் போது 41:5 விதமாய் நாம் வாசிக்கிறோம், அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்கிறார்கள். பார்த்தீங்களா, நம்ம சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் அவன் எப்பொழுது சாவான், எப்பொழுது வேதனை அடைவான், எப்பொழுது விழுவான், அவன் தொழில் எப்பொழுது விழும், அவன் ஊழியம் எப்போ கெட்டுப்போகும், அவன் குடும்பம் எப்போ நடுத்தருவுக்கு வரும், இப்படி ஒரு கூட்டம் பார்த்துட்டு தான் இருக்குது. அதனால்தான் 8:00 தீராவியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கிலே கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை. இப்படியெல்லாம் நம்ம சுற்றி சொல்லிட்டு இருக்க ஜனத்து மத்தியில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்படிப்பட்ட அடையாளங்களை அவங்க பார்த்து எதிர்பார்க்குறாங்க, தேடுறாங்க. இப்பொழுது கீழே விழுந்துருவான், இதோடு அவங்க இனிமேல் எழும்ப மாட்டாங்க, இதோடு அவங்களுடைய காரியம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அதே காரியத்தை பவுல் விட்டு எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவன் விழலை, முந்தைய விட கம்பீரமாக நிற்கிறான், முன்பை விட சிறமையாக நின்றுட்டு இருக்கிறான். என்ன இது, இவனுடைய காரியம் வித்தியாசமாக இருக்குத அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அதே தான் அந்த வார்த்தை சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். 1:13:24 நீங்கள் வாசிப்பீங்களானால் எரோபியாம் ராஜாவுடைய நாட்களில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். ராஜாவை எச்சரிக்கிற தீர்க்கதரிசி திரும்பி போகிற பொழுது சிங்கம் அவனை அடித்து கொண்டு போட்டுட்டு என்று பார்க்குறோம். எதனால் அவன் செத்து போனான் என்று சொல்லி பார்ப்பீங்களானால், ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை மீறினால் அது அடித்து போட்டு அவன் செத்து போனான். அதே மாதிரி இவங்க எதிர்பார்க்குறாங்க, இவன் இப்போ கீழே வந்து சாவான். ஆனால் அவனிடத்தில் எதிர்பார்த்த குற்றம் குறை இல்லாததுனால அவன் இன்னும் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறான். அதே தான் நம்மள வாசிக்கிறோம். இனி 3வது ஒரு அனுபவம், அதே 28:6 நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். கொஞ்ச நேரம் ஏதோ கொஞ்ச நிமிஷம் பார்த்தா அப்படி இல்லை, எவ்வளவு நேரம் பார்க்க முடியுமோ அவ்வளோ நேரம் பார்த்துருந்தாங்க, எவ்வளவு நேரம் காத்திருக்க முடியுமோ அவ்வளோ நேரம் காத்திருந்தாங்க.
ஆனால் அவனிடத்துலேயோ எந்த ஒரு மாற்றம் வரலை, எந்த ஒரு வீக்கம் வரலை, அவன் கீழே விழவும் இல்லை. மிக நீங்களும் நானும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களும் நெடுநேரமாக பார்த்துட்டே இருக்காங்க, நெடுநாளாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. இவங்க காரியம் எப்போ தோல்வி அடையும், இவங்க காரியத்தில் எப்பொழுது வீழ்ச்சி வரும், எப்பொழுது இவங்களுடைய காரியத்தில் ஒரு கண்ணில் அகப்படுவாங்கன்னு சொல்லி நெடுநேரமாக நெடுநாளாக பார்த்துட்ருக்கிற ஆட்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்காங்க. ஒரு உங்களுக்கு அப்படிப்பட்டவங்க இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட ஜனத்துவத்தில் நீங்கள் கம்பீரமாக நிற்கணும், நீங்கள் திடமாக நிற்கணும். அதே தான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், அதே தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அதில் பார்க்குறோம். ஒன்று சாமுவேல் 30:4 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தாவீதும் அவன் ஜனங்களும் சிக்கலாக்கப்பட்டது வராங்க, பட்டணம் தீ கொளுத்தப்பட்டிருக்கிறது, அவனுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாரும் பிடிக்கப்பட்டு கொண்டு போயிட்டாங்க. அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகுமட்டும் அழுதார்கள். பார்த்தீங்களா, அவன் நெடுநேரம் காத்திருந்தான்னு சொன்னது போல அழுகிறதற்கு பலன் இல்லாமல் போகுமட்டும். ஒருவேளை நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் மற்றொரு மூலம் ஏற்பட்ட காயங்கள், ஜனத்தின் மூலமாக நம்பினால் ஏற்பட்ட காயத்தினால அழுகிறதுக்கு பலன் இல்லாமல் போட்டு மட்டும் அழுதுட்டுருக்கீங்களா? உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதுதான் தேவனுடைய வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். அதே ஒன்று சாமுவேல் 12:12 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அந்நாள் ஆலயத்தில் வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார், அவன் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, பின்னினால் அவளை வார்த்தையினால் வேதனைப்படுத்தி காயப்படுத்தி அழ பண்ணி கொண்டே இருக்கிறான். யார்கிட்ட போய் சொல்ல முடியும், எங்கே சொல்ல முடியும்? ஆண்டவருடைய சமயத்தில் ஆலயத்தை வந்து தன் இருதயத்தை ஊற்றினால் என்று பார்க்கிறோம். அப்படி நெடு நேரம் அவள் ஜெபித்து கொண்டிருக்கிறாள், உடடு மட்டும் அசைது, சத்தம் வெளியே வரல. அந்த வார்த்தையை கவனிங்க. 12:12 ஏலி வெகு நேரம் அன்னாளின் வாயை கவனித்து கொண்டிருந்தான். பார்த்தீங்களா, அன்னாளின் வாயை கவனித்து கொண்டிருந்தான். அப்போ அவன் நினைக்கிறான், இவ மது குடிச்சிருக்கிறா, குடியில் விரிச்சிருக்கிறா, அதனால் புலம்பிகிட்டு இருக்கிறா. இவ்வளோதான் அவன் ஆசாரியன். உங்களை பார்க்குற ஜனங்களும் இப்படி நினைப்பாங்க, டால்களுக்கு மைண்டு செட்டில் ஆகிட்டு புத்தி பேதளிச்சு போச்சு, அதுதான் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை அருமையானவர்களே, அப்படி அல்ல. அவள் தன் மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீ என்று சொல்லி சொல்வதை நாம் அதில் பார்க்குறோம். வெகுநேரம் காத்திருக்கிற ஒரு அனுபவம். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இந்த காரியத்தை கொண்டு போகிறது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். கடைசியாக 4வது ஒரு அனுபவம், அதே 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது. பார்த்தீங்களா, ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். 4வது ஒரு அனுபவம், அவனுக்கு ஒரு சேதம் வரல, வீங்கிடுவான் அப்படின்னு பார்த்தாங்க, வீங்கலை. இப்போ கீழே விழுந்து செத்துருவான்னு பார்த்தாங்க, சாகலை. கொஞ்ச நேரம் காத்திருப்போம் அப்படின்னு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கலை, எந்த சேதமும் வரலை. இப்போ சொல்கிறாங்க, நம்ம நினச்சபடி அவன் கொலைபாதகன் அல்ல, அவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். அருமையான கத்துட்டு பிள்ளைகளே, எந்த ஜனம் உங்களை பழித்து பேசுதோ, எந்த ஜனம் உங்களை அற்பமாக பேசுதோ, அதே ஜனம் இல்லை, இவங்க கத்தருக்குரியவங்க, இவங்க உண்மை உள்ளவங்க, இவங்க நேர்மை உள்ளவங்கன்னு சொல்லி ஜனம், அதே ஜனம், அதே வாய் உங்களுக்கு சொல்லும் காலம் சமீபமாக இருக்குது. அதை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க, அதை எப்படி நாம் பெற்றுக்கொள்வது? அந்த விஷப்பூச்சை கையின உடனே கவ்வுன உடனே வீங்கிடும், இவன் விழுந்துடும், செத்துருவான் பார்த்தாங்க. பார்த்தீங்களா, உங்கள் முகத்தில் மாறுபாடு வரக்கூடாது. கோபத்தினால் வருகிற வேறுபாடு, எரிச்சல்னால் வர்ற வேறுபாடு, பகைனால் வர்ற வேறுபாடு, அது வரக்கூடாது. அதை தான் பார்க்குறோம், அந்த முகம் வீங்கிற அனுபவம். அதை தான் தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்படுகிறதை நம்மளை பார்க்குறோம். ஆண்டவர் ஏசாயா 27:3 திராட்சை தோட்டத்துக்கு அடிக்கடிக்கு தண்ணு பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் அதை காத்துக்கொள்வார். நீங்களும் நானும் தேவனுடைய திராட்சை தோட்டம் என்பது மறந்துடக்கூடாது. தேவனுடைய திராட்சை தோட்டத்துக்கு அவர் காவல் வச்சிருக்கிறார், ஒருவரும் சேதப்படாதபடி அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். அதை தான் நம்மளை வாசிக்கிறோம், அதை தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்வதையும் நாம் அதில் பார்க்கிறோம். லூக்கா 10:19 ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார், அதையும் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழி 8:26 எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான். பாவம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, கோபம் சாபம் இருந்ததுன்னா உங்களுக்கு சேதம் உண்டாகும், இல்லை என்றால் சேதம் உண்டாகாது. அதைத்தான் பார்க்குறோம். அந்த ஜனங்கள் எல்லாரும் அவன் கையில் பாம்பு தொங்குறதை பார்த்தோடனே இவன் கொலைபாதகன்னு சொன்னாங்க. கொஞ்ச நேரத்தில் இவன் தேவன், தெய்வ பிரேமின்னு சொல்கிறான். காரணம் என்ன? 4 அனுபவத்தை அவங்க கவனித்தாங்க, அவனில் எந்த மாற்றம் இல்லை. இப்போ வீங்கிரும் அப்படின்னு பார்த்தாங்க, வீங்கலை.
கீழே விழுந்துருவான் அப்படின்னு பார்த்தாங்க, கீழே விழலை. ரொம்ப நேரமாக காத்திருந்து பார்த்தாங்க, ஒன்றுமே நடக்கலை, ஒரு சேதம் வரல, தேவன் சொல்லி கொண்டார்கள். அருமையான கர்த்தர் பிள்ளைகளே, உங்களை காரணம் இல்லாமல் பகைக்கிற வேதனைப்படுத்துகிற அதே ஜனம் நீங்கள் கர்த்தருடைய என்பதையும் நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று சொல்லுகிற காலம் சமீபமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக மனுஷன் முன்பாக சரியாக இருக்கணும். இருப்பீங்களா? நாம் செபிப்போம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நல்ல பிதாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை ஆமென்றும் ஆமேன்னு நிரூபிக்காய்ச்சோ. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் தங்கள் வாழ்க்கையில் தங்கள் இருப்பிடங்களிலே குடும்பத்தில் நிற்க கிருபை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ஜீசஸ் லிவ்ஸ் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ், சகோதரர் ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா, 627107. செல்போன் 9443113292.